வணக்கம். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் படித்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிராக் பண்ண அச்சீவர் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். சார், என் பேர் செல்வகுமார். நான் இங்கே தூத்துக்குடியில் தான் இருக்கிறேன். நம்ம ஃபேமிலியில் வந்து நான், அம்மா, அக்கா, அண்ணன் போத் ஆர் மேரீடு. ஸோ இப்போ நானும் அம்மா மட்டும் அண்ணனுக்கில் இருக்கிறோம். நீங்கள் ஸ்கூலிங்ஸ்லாம் எங்கெல்லாம் படித்தீங்க சார்? நான் 8th வரைக்கும் அகரத்தில் டிடிடி நடுநிலைப்பள்ளியில் படித்தேன் சார். அப்புறம் 9th 10th புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி பழையகையில். அப்புறம் 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா ஜான் த பேப்டிஸ்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் புதியம்புத்தூரில் படித்தேங்க சார். அப்புறம் என்னோடய யூஜி வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரியில் நான் யூஜி படித்தேன் சார். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் சார். இப்போது அதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி இப்போது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ட்ராக் பண்ணியிருக்கேன் சார். சரி, அப்போ நீங்கள் படித்தது எல்லாமே ஸ்கூலில் எல்லாமே தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியங்களா சார்? அப் டு 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் சார். ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் மீடியம் தான் சார் படித்தோம். 12th வரைக்கும் மட்டும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தோம் சார். சார், டிகிரி வந்து இங்கிலீஷில் முடிச்சிங்க? ஆமாம் சார். ஆமாம் சார். சரி, இங்கே நீங்கள் பாஸ் பண்ணதை ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொன்னீங்க? சொல்கிறப்ப உங்களோட மனநிலை, அவங்களோட மனநிலையெலாம் எப்படி இருந்தது? சார், நான் ஃபஸ்ட்டு சொன்னது எங்கள் அக்கா மாப்பிள்ளைக்கு தான் சார் சொன்னேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணணும் தெரில, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கைடன்ஸு படிச்சிருக்கேன், வேலை இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு காரணத்தினால என்னோடய பழைய ஜாபை ரிசைன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஒரு நல்ல ஜாபு, அப்புறம் கிடைக்கிற வேலைக்கு தான் பார்த்துட்ருந்தேன். திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அவங்க தான் வந்து இல்லை அவங்களோட டேலண்ட் இருக்குது, நீங்கள் படிங்கன்னு சொல்லி அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இன்ஸ்டியூட்டில் வந்து பணம் கட்டுறது கூட அவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அன்றைக்கி அவங்க ஆரம்பிச்சு விட்டா தான் இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு சொன்னேன் சார், எங்கள் அக்கா, அதுக்கப்புறம் ஃபேமிலி, எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எங்கள் அம்மாட்ட சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக என்னை கை தூக்கிட்டால் வள்ளி சாருக்கு ஃபோன் பண்ணேன் சார். வள்ளி சார் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டியூட்டில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பேக் போனால் கொஞ்சம் இருந்து அவங்க நிறைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறாங்க. ஸோ அவர் சார் அதுதான் முக்கியமாக நான் தோண்டு போன காலத்துலலாம் வந்து என்னை தூக்கி விட்டு பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் என்னோட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன் அப்படிங்கிற போது, நல்லா இருக்கிற அவர் சார் சொல்லுவார், எல்லாரும் இதை விட இந்த மாதிரி கஷ்டப்படுற நீ முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் தோண்டு போன டைம்லலாம் இவனும் டெவலப் பண்ணணும், இவன் எப்படியாட்டு வருவான் அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சார். ஸோ சாருக்கு நான் சொன்னேன், எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, நானும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் சார். எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி சார். தேங்க்யூ சார் பண்ணது. தேங்க்யூ சார். அடுத்து நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு உங்களை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வந்தது உங்கள் மாமா தான் சொன்னீங்க அப்படிதான் சார்? அப்படி இல்லை சார், அவங்க வந்து படிங்கன்னு தான் சார் சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் வேறு ஒரு வேலையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சார். என்ன பார்ப்போம், யதார்த்தமாக வேறு ஒரு சார் நம்ம வசந்த் அண்ணன்னு ஒரு அண்ணன் இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, இன்ஸ்டியூட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த அண்ணன் தான் என்ன வேணா இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வசந்த் அண்ணன், இல்லை சார், இல்லை பிரதர், நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நீ நல்லா படிப்பியே அப்படின்னு சொல்லி நீ இங்கே இன்ஸ்டியூட்டுக்கு வா, நான் உன்னை ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்லி இன்ஸ்டியூட்டில். அதுக்கப்புறம் அந்த இங்கே நான் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு அண்ணன் காரணம். அதுக்கப்புறம் கஷ்டத்தை பார்த்துட்டு இன்ஸ்டியூட்டில் உனக்கு ஒரு சின்ன அரேஞ்ச் பண்ணி தரேன், வேலை அரேஞ்ச் பண்ண தரேன்னு சொல்லி இங்கேயே ஒரு சின்ன சின்ன வேலையை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அவர் தான் வந்து எனக்கு நம்ம இன்ஸ்டியூட் உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்னை வந்து இங்கே ஜாயின் பண்ணி விட்டு இங்கே ஒரு சின்ன வேலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அப்புறம் நான் படிச்சுக்கிட்டே வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் வந்து நமக்கு இன்ஸ்டியூட் தெரியும், அப்படி தான் நான் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன். நீங்கள் படிக்கிறப்ப என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி படித்தீங்க, எப்படியெல்லாம் படித்தீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு படித்தது வந்து ஸ்கூல் புக்கு தான். ஏன்னா எனக்கு வந்து கைடன்ஸ் பண்ணவங்க நம்ம ஸ்டாஃப்ட்ட கேட்கும்போது நம்ம இன்ஸ்டியூட் புக்கில் எல்லாமே இருக்கும். இப்போ 100 out of 100 எடுக்கணும், நம்ம இன்ஸ்டியூட் படிக்க படிக்கலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பேசிக் நமக்கு தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு வாங்க. எடுத்தோடனே நம்ம புக்கை பார்த்து நிறைய இருக்குது, ஆனால் வேண்டாம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படி, ஏன்னா நம்ம ஸ்டாஃப் கைடன்ஸ் பண்ணதும் அப்படி தான் பண்ணாங்க. நீ ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சிட்டியா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக் படித்தேன். அதுக்கப்புறம் நான் A3 புக்கு படிக்கும்போது என்ன ஆகிட்டுனா, நான் எனக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் தெரியாது அதெல்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக படித்து படித்து வரது நல்லாயிருக்கும். நம்ம சார் சுயேசா சொல்லுவாங்க, நீ வந்து 10 books ஒரு டைம் படிக்கிறத விட ஒரு புக்கை 10 டைம் படின்னு சொல்லுவாங்க. நான் அதே தான் படிப்பேன். நான் அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சு விடுவேன். ஸ்கூல் புக்கு நம்ம புக் இதை மட்டும் 10 times வேறு எதுவுமே ஃபாலோ பண்ணல. இதை ஃபாலோ பண்ணுவேன். நம்ம இருக்கிற இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட்டு வைப்பாங்க, அதுதான் மேஜர் ரீசன். நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணணும். ஏன்னா படிக்கிறத நம்ம படிச்சிடலாம், நிறைய படிக்கலாம், நிறைய படிக்கிறது மட்டும் நமக்கு தேவைப்படாது. நம்ம படித்ததை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோங்கிறத நம்ம காட்டுறது நம்மளோட டெஸ்ட் சீரீஸ் தான். ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸ் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்ன தப்பு பண்ணுறேன், என்ன இது மாற்றணும், அதுக்குள்ள கரெக்ஷன்லாம் நீங்களே கூட எனக்கு நிறைய டைம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இதை பண்ணக்கூடாது, இதைத்தான் பண்ணணுங்கிறத கைடன்ஸு. நான் வந்து சயின்ஸில் வீக்காக இருக்கும்போது சயின்ஸில் இவ்வளோலாம் படிக்காத, இதை படித்தா போதும், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இங்கே இருந்தால் வருது, இதில் என்ன ஷார்ட் கட் கேட்பாங்க இப்படிங்களா நீங்கள் சொன்னதெல்லாம் அதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணேன்.
ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நான் வந்து நான் தான் வீட்டில் சோர்ஸ், கஷ்டப்படும் போது நான் தான் அம்மாவுக்கும் பார்த்துக்கணும், எல்லாரையும் பார்த்துக்கணும், வீட்டில் எனக்கு இருக்கிற கடன் எல்லாத்தையும் நம்ம தான் சமாளிக்க போகும்போது இவ்வளோ படித்தா போதுங்கிறத அளவுக்கு என்னை கைட் பண்ணாங்க. நான் அவ்வளோதான் படித்தேன், ஸ்டாஃபில் இந்த மாதிரி கைட் பண்ணதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன், இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருந்திருக்கு. சூப்பர். நம்ம இன்ஸ்டியூட்டு உங்களுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூடியூப்பில் சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, எதெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது? இன்ஸ்டியூட் அப்படிங்கும்போது இன்ஸ்டியூட்டில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, நான் இப்போ பாருங்க வசந்தனை ஃபஸ்ட் இன்ட்ரோ ஆனாங்க, அடுத்து பாலா சார் இன்ட்ரோ ஆனார். பாலா சார்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் ரொம்ப நான் வந்து குரூப் டூ அந்த டைம் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில், ஃபஸ்ட்டு குரூப் ஃபோர் முன்னாடி குரூப் டூ வந்துச்சு. ஒரு கட்டத்தில் திரும்பியும் எனக்கு ரொம்ப இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தோண்டு போய் உட்காரும்போதுலாம் சார் தான் வந்து பரவாயில்லடா நான் இருக்கேன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பாலா சார் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் பிரபாரண, எல்லாரும் கேட்டு ஹெல்ப் பண்ணால் பிரபாரண் ஒரு ஆள் தான் கேட்காம எனக்காக ஹெல்ப் பண்ணுவார். நான் உட்காந்துருப்பேன், இவன் வந்து ஏன்னா அண்ணன் தான், உன்னால் வேலைக்கு போனதுக்கப்புறம் எதனால பண்ணுறா, இப்போதைக்கு நீ படுறா, உன்னால் முடியுண்டான்னு சொல்லி என்கிட்ட கேட்காமே அவர் கையில் இருக்கிறத கொடுத்துட்டு போய் பண்ணுறான்னு சொல்லி திடீர்னு வருவார். இருக்கிற சூழ்நிலை தெரியும், இந்த மாதிரி நமக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் பக்கம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக வள்ளி சார், வள்ளி சார் வந்து பார்த்தோம்னா நான் பல இடத்துல ஸ்ட்ரகிளாக நிற்கும் போது சார் வந்தாங்க. அவருக்கு தெரியும் நான் எதனால் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஃபேஸை பார்த்தே கண்டுபிடிப்பாங்க. சரி விட்றா பார்த்துக்கலாம், எனக்கு புக்ஸ் வாங்கி கொடுக்குறதுலேருந்து நிறைய இடத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நான் படிக்கிறது எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் சுகேஷ் சார், ஏன்னா எப்போல்லாம் சில டைம்ஸில் வந்து வேண்டாம் அப்படிங்கும்போது அந்த மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கட்டும், சுகேஷ் சார்ட்ட நான் பேசும்போது அவர் ஒரு விஷயம் தான் சொல்லுவார், டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வெற்றி இல்லைன்னா விலகல், அதை நீ தான் சூஸ் பண்ணுனார். நம்ம விலகலை சூஸ் பண்ணால் நம்ம விலகிடுவோம், வெற்றி சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடலாம். ஸோ அது மட்டும் தான் எனக்கு அடிக்கடி ஞாபகம் இருக்கிறது, வெற்றியாக விலகலாம், வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் நம்ம உலகத்துக்கு வெளியே தெரியும், விலகலைன்னா கடைசி வரைக்கும் நம்ம வெளியே தெரிய மாட்டோம். நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணுமா, நம்ம வெற்றி அடையணும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பல இந்த ஒரு அதே மாதிரி நம்ம கனிமொழி சார்ட்டெல்லாம் டவுட் கேட்கும்போது அவ்வளோ அருமையாக சொல்லி தருவாங்க. ஒரு விஷயம் சொன்னால் போதும், இவனை நிறைய படிக்க வேண்டாம், படிக்கிறத தெளிவாக படி, குரூப் ஃபோருக்கு அதுக்கேற்ற மாதிரி படி, நிறைய படி, எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. எல்லாரும் படிக்கிறாங்க ஆனால் எல்லாரும் வேலை வாங்கிட மாட்டாங்க. அப்போது எப்படி படிக்கணும், ஏன்னா அவங்க பை எக்ஸ்பீரியன்ஸ், நீங்களாம் வந்து ஒரு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கிறவங்க, அப்போ அவங்ககிட்ட இவ்வளோ தான் இப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் நம்ம மெட்டீரியல் அந்த A3 புக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கு SCRT போட்டது, அதை விட முக்கியமாக வந்து கொஷின் பேங்க் போட்டதுலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேக்ஸில் நான் எதையுமே ரொம்ப பெருசாலாம் பார்க்கல, இதை மட்டும் தான் பாட்டு போனேன், அதுவே நல்லா நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. வர்ற ஃப்யூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு டிஎன்பிசி கிராக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபஸ்ட்டு நம்மளை நம்பணும். ஏன் அப்படின்னா இங்கே நிறைய நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்பை விட நெகட்டிவ் வைப் தான் வரும். எனக்கு இந்த பாசிட்டிவ் வைப்பை கொடுத்தது நம்ம இன்ஸ்டியூட் தான். நான் எப்போல்லாம் போகிறேனோ அப்போலாம் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துடுவேன். இங்கே வந்தால் 4 பேர் படிப்பாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். அந்த பாசிட்டிவ் வைப்பு ஃபஸ்ட்டு நம்மளால் முடியணும், நம்ம நம்பணும். நம்ம நம்பினா கண்டிப்பாக நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வச்சா மற்றவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க முடியாது முடியும் அப்படிங்கிறது, அதெல்லாம் வேண்டாம், எதையும் யோசிக்கக்கூடாது. எக்ஸாம் வர்ற வரைக்கும் நம்மளோட வேலை என்னது, படிக்கிறது, படிங்க. ஏன்னா கொஞ்சம் கிடைக்கிற டைமில் படித்தா என்னால் இந்த இடத்துக்கு வர முடிஞ்சதுன்னா இதுக்காகவே படிக்கிற எவ்வளோ வரால எத்தனையோ இடத்துக்கு நம்மளால் வர முடியும். ஸோ நம்மளை நம்பி மட்டும் படிங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கங்க. ஏன்னா படிக்கிறவங்க யாருமே படிக்காதான் சொல்ல மாட்டேன், அந்த பசங்க எல்லாருமே கூட சப்போர்ட் பண்ணி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்குலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மிகப்பெரிய சப்போர்ட்டிவ். ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனோட என்னோட பேகேஜெலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சுமந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எங்கள் அக்கா அம்மா அப்படி தான் பாதி சுமந்தாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட தாட் நம்மளை படிக்க விட்டுட்டாங்களா, நம்ம படிக்கிறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இன்ஸ்டியூட்டுக்கு வரோம், கொடுக்குறத ஃபாலோ பண்ணுறோம், டெஸ்ட் சீரீஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். எந்த புக்குனாலும் படிங்க, நம்ம ஸ்கூல் புக்கு A3 புக்கு இல்லை எதையாவது ஒரு புக்கு, சார் சொன்ன மாதிரி எந்த எனி இன்ஸ்டியூட் இல்லை எனி மெட்டீரியல், அந்த ஒரு மெட்டீரியலில் எதை கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள், அதை மட்டும் நல்லா திரும்ப பண்ணுங்க. டெஸ்ட் சீரியஸாக மறக்காமல் போடுங்க. என்னோட வேண்டுகோள் அது மட்டும்தான், நான் படிக்கிறதுக்குண்டான நேரம் குறைவு, நான் படித்ததும் குறைவு, ஆனால் நான் ஃபாலோ பண்ணது டெஸ்ட் சீரியஸ் மட்டும்தான். ஏன்னா அதில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஒரு கேள்விக்குண்டான பதில் 4 கேள்வியே படிக்கலாம். 10 டெஸ்ட்டுங்க போது 100 கொஸ்டின்னா அது என்னவாக இருக்கும், 100 கொஸ்டின்ங்கிறது 400 இருக்கும், 400 கொஸ்டின்ங்கிறது 10 டெஸ்ட்டுங்க போது 4000 கொஸ்டின், இதுவே போதுமானதாக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த புக்கை மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம போதுமான அளவு எல்லாமே நம்ம கொடுத்துருக்குறோம், கைடன்ஸோடு நம்ம படித்தா போதும் சார், கண்டிப்பாக நம்ம ஒரு வேலையை கண்டிப்பாக வாங்கலாம். வெற்றி இல்லைன்னா விலகல், அதை நம்ம தான் முடிவு பண்ணணும் சார். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சிறக்க வாழ்த்துக்கள். குரூப் 1 அச்சீவராகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி.